வணக்கம். நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம். அம்பிகையோட அருளை வேண்டி நாடெல்லாம் கொண்டாடும் நவராத்திரி பண்டிகை இதோ வந்துவிட்டது. அந்த நவராத்திரி பண்டிகை, நவராத்திரி 9 நாட்களும் செய்யப்படும் அந்த திருவிழாவில் கொலு வைப்பவர்கள், கொலு வைப்பதில் இத்தனை விஷயம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு ரொம்பவே எளிமையான சில டிப்ஸுகளை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நவராத்திரி அப்படின்னாலே 9 நாட்கள் நடைபெறும் ஒரு பண்டிகை அப்படிங்கிறது அதனுடைய பெயரிலேயே தெரிகிறது. அது மட்டுமல்ல, நவராத்திரியில் கொலு வைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாட்களில் எல்லா வீடுகளிலும் கொலு பொம்மைகளை வாங்கி வைத்து வீட்டில் அலங்கரித்து விதவிதமான ரெசிபிகள், விதவிதமான நைவேத்தியங்கள் செய்து இறைவனுக்கு அம்பாளுக்கு படைத்து வருவாங்க. அதிலும் இந்த நவராத்திரி பெண்கள் போற்றுதலுக்குரிய நாள் அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் நவராத்திரியை பெண்கள் போற்றும் நவராத்திரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பெண்கள் இந்த நாட்களில், இந்த 9 நாட்களில் வீட்டில் கொலு வைத்து, கொலுவை அமைத்து பூஜை செய்து வருவாங்க. அதிலும் இந்த நாட்களில் பெண் தெய்வங்களாக லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, துர்க்கையை போற்றும் வகையில் வீட்டில் படிகட்டுகளை அமைத்து பொம்மைகளை வாங்கி அடுக்கி வீட்டிலேயே தெய்வத்தை குடியிருக்கும் வகையில் அலங்காரங்கள் செய்வாங்க. அவ்வளவு பார்க்குறதுக்கு ரம்யமாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த கொலு வைப்பதற்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களும் பார்க்குறவங்களும் அதிசயக்கும் வண்ணம், ஆச்சரியப்படும் வண்ணம்தான் சில டிப்ஸுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். கொலு வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இடத்தை தான் முதல்ல தேர்வு செய்யணும். எந்த இடத்துல கொலு அப்படிங்கிறத நம்ம வீட்டில் உள்ள வசதிக்கேற்ப தீர்மானம் செய்துக்கணும். இதில் மனம் சங்கடப்படக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம பண்டிகையை கொண்டாடும் நோக்கத்தை தெளிவாக புரிந்து கொள்வது அதை விட ரொம்பவே முக்கியம். ஆடம்பரம் செய்தலோ நம்ம வசதியை மற்றவர்கள் அறிய செய்வது தான் நோக்கமாக வைத்து அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடுவது அப்படிங்கிறது தவறான விஷயம். இருக்கும் இடத்தில் இயன்றதை செய்தாலே நிச்சயமாக அம்பிகையோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா, ஃபோல்டிங் டைப் படிகள் இருந்ததுன்னா அந்த மாதிரி படிகள் வைப்பதும் எடுப்பதும் ரொம்பவே பாதுகாப்பாகவும் ரொம்பவே எளிமையாகவும் இருக்கும். ஊர் விட்டு ஊர் மாறும் வேலைகளில் இருப்பவர்களுக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும் இந்த ஃபோல்டிங் டைப் படிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பார்க்கு செய்கிறதுக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா 2 நாட்களுக்கு முன்னதாகவே சட்டியில் மண் எடுத்து கம்பு, வெந்தயம், தனியா விதைகள் இந்த மாதிரி விதைகளை தூவி வைக்கலாம். அப்படி மறந்து போயிடுச்சுன்னா கவலையே பட வேண்டாம். மரத்தூளை எடுத்துக்கோங்க, பச்சை இங்கு ஊற்றி கொஞ்சம் காய வச்சா புல்வெளி, மலை, காடு எல்லாமே டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிடலாம். பார்க் ரொம்பவே பார்க்க சூப்பராக க்ரீனிஷாக இருக்கும். அதே போல் கோட்டை மதில் செய்ய பேப்பர் கப்பு இதெல்லாம் யூஸ் ஆகும். கப்பில் வண்ணம் அடித்தோ அல்லது டிசைன் வரைந்தோ செய்து முடிச்சிடலாம். அப்புறம் வாய்ப்பகுதியில் க்ளூ தடவி வரிசையாக நிறுத்தினா சூப்பரான மதில் சூப்பராக தயாராகிடும். தீக்குச்சியில் பேப்பரால் கொடி செய்து ஒட்டி கொடி கம்பம் வேண்டுமானாலும் செஞ்சு நிறுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தோன்னா, நம்ம வீட்டு பொம்மை டல் அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக பளிச்சுன்னு மாத்துறதுக்கு சில டிப்ஸு. விதவிதமாக விற்கும் அம்மன் பாவாடைகள், ட்ரெஸ்ஸுகளை வாங்கி பொம்மைகளுக்கு கட்டலாம். கல் வைத்த ஸ்டிக்கர் பொட்டு கிடச்சிச்சுன்னா அல்லது கல் பொட்டு வாங்கி பொம்மைகளின் மேலே ஒட்டி பொம்மைகளை டிசைனர் ட்ரெஸ் போட வைக்கலாம். பழைய சீடியில் குச்சி அல்லது பிளாஸ்டிக் ஸ்டிக் ஒட்டி பெரிய பொம்மைகளுக்கு பின்னால் ஒளி வட்டம் சுற்றுவது போலவும் வைக்கலாம். இந்த மாதிரி வைத்தா பொம்மை டல்லாக இருக்கிற பொம்மை கூட பளிச்சு அப்படின்னு ஆயிடும். அடுத்த டிப்ஸ், படிகளுக்கு மேலே விரிக்கும் துணிகள் அப்படிங்கிறது கட்டாயமாக பின் செய்யப்பட்டிருக்கணும். குழந்தைகள் துணியை பிடித்து இழுத்தாலும் நம்ம பயப்படாமல் இருக்கலாம். அதனால் படிகளுக்கு மேல் விரிக்கும் துணிகளை கட்டாயமாக பின் செய்து வைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தோன்னா, சின்ன குழந்தைகள் வீட்டில் இருந்ததுன்னா குழந்தைகளின் விளையாட்டுக்காக கலர் கிளே இருக்கும், வாங்கியிருப்பாங்க. அதை அழகாக நம்ம கை வண்ணத்தில் முறுக்காகவோ ஜிலேபியாகவோ செய்து கல்யாண செட்டுக்கு முன்னாக வைத்து அசத்தலாம். குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி சின்ன பிளாஸ்டிக் பந்தில் ஒட்டி
லட்டு மாதிரி அதை செஞ்சிடலாம். இந்த மாதிரி செய்த பலங்காரங்களை தட்டில் வைத்து முன்னால் ஒரு ஆண் பொம்மையை வைத்தோன்னா ஸ்வீட் ஸ்டால் சூப்பராக ரெடி ஆகிடும். முன்னால் ஒரு பிளாஸ்டிக் சேர், டேபிள், சின்ன பொம்மை ரெண்டு வைத்தா ரெஸ்டாரண்ட் ஆகிவிடும். இப்படி க்ரியேட்டிவாக செய்கிறது தான் இந்த நவராத்திரி கொலு. அடுத்ததாக பார்த்தோன்னா கொலுவோட உயரத்தில் வைக்கிருக்கும் பொம்மைகளுக்கு பூ வைக்கும் பொழுது சில நேரம் கீழே இருக்க பொம்மைகள் கீழே விழுந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு படிகட்டுகளை அடுக்கும் பொழுதே பொம்மைகளின் தலைப்பகுதியில் பிளாஸ்டிக் பூக்களை செலோடேப் போட்டு ஒட்டிட்டோன்னா இந்த ஒரு சூழலிருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். அதே போல் பழைய பொம்மைகளுக்கு பொலிவை கூட்டணும் அப்படின்னா பொம்மைகளின் கிரீடம், நகைகள், புடவை பார்டர் இவற்றுக்கு எல்லாத்துக்கும் கோல்டு கலர் பெயிண்ட் அடித்தாலே பளபளப்பு கூடிடும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்தோன்னா தரையில் அமர்ந்த நிலையில் இருக்கும் பொம்மைகளை கட்டம் போட்ட கை குட்டைகளின் மேலே உட்கார வச்சோன்னா ஜமுக்காலம் விரித்து உட்கார வைத்தது போல் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும். கைக்குட்டை பறந்து விடாமல் இருக்கிறதுக்கு நான்கு ஓரங்களிலும் ஒரு சொட்டு ஃபெஃபிகால் தடவி ஒட்டிட்டோன்னா கண்டிப்பாக அந்த கைக்குட்டை நழுவவே நழுவாது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதே போல் பொம்மைகளை அடுக்குவதற்கு முன்பாக படிகட்டில் விரித்திருக்கும் துணியை ஒரு கயிறு வைத்தோ கொலுப்படியுடன் சேர்த்து கட்டி விடுவது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல் விதவிதமான நெய்வேத்தியங்கள் நம்ம செய்வோம். அப்படி செய்யும் பொழுது வீட்டுக்கு வருபவர்களுக்கு, அதுவும் சின்ன குழந்தைங்க வந்ததுன்னா அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஐஸ்கிரீம் கோன் வாங்கி வச்சுட்டு அந்த கோனில் சுண்டல் நெய்வேத்தியத்தை அந்த கோனில் வச்சு அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் அந்த கோனை வாங்கி அந்த சுண்டலை அவங்க முழுசாக சாப்பிட்ருவாங்க. இது வாங்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், கொடுக்குறவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதே போல் தனியா, எள்ளு, தேங்காய் துருவல், கருவேப்பிலை இது நான்கையும் எண்ணெயில் வறுத்து கொரக்கொரப்பாக பொடித்து அந்த சுண்டல் மேலே தூவினா சுண்டல் ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதே போல் கொலு அமைக்கும் பொழுது அதில் ரோடு போடுற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி நம்ம செட் அமைக்கிறோம் அப்படின்னா அங்கங்கே இந்த இடத்துல யூடர்ன் கிடையாது, பள்ளிக்கூடம் இருக்குது, மெதுவாக செல்லவும், ஹார்ன் வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்ன சார்ட்டு பேப்பரில் எழுதி குச்சியில் ஒட்டிட்டோனாலே இதை நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களை செய்ய சொன்னால் ரொம்பவே ஆர்வமாக செய்வாங்க. இந்த மாதிரி செய்த அந்த கொலுவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா கொலு நம்ம சமூக அக்கறையையும் காட்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த கொலுவை நம்ம க்ரியேட்டிவ்னோடு நம்ம கொண்டுட்டு போகலாம். தினமுமே கடைக்கு போய் வெற்றிலை பூ வாங்க கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நான்கைந்து நாட்களுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோ வாங்கி மெல்லிய பேப்பர் அல்லது துணியில் தளர்வாக சுற்றி ஒரு டப்பா அல்லது பிளாஸ்டிக் கவரில் வைத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா கண்டிப்பாக அது வாடாமல் இருக்கும். அதே போல் கொலுவை பார்க்க வரும் கன்னி பெண்களுக்கு மருதாணி, வளையல், பொட்டு சேர்த்து தாம்பூலம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. 9 நாட்களும் தினம் குறைந்தது 5-6 பெண்மணிகளுக்காவது தாம்பூலம் கொடுக்கும் பழக்கத்தை நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் இடம் பெரிதாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஒவ்வொரு ஆண்டும் ஏதேனும் ஒரு தீம் எடுத்து ரெகுலரான கொலுவோடு அதையும் வைக்கலாம். நவராத்திரி கொலுவில் வைக்க நாமே கலசம் செய்யலாம். வருடா வருடம் விதவிதமாக நம்ம கற்பனை திறனுக்கு ஏற்ப அந்த கலசத்தை அலங்காரம் செய்யலாம். அதே போல் 9 நாட்களுமே கொலு நல்லபடியாக தங்கு தடையில்லாமல் நடக்க வேண்டும் அப்படின்னு இறைவனை வேண்டி லக்ஷ்மி கல்யாணம் பாடி ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் கொலுவுக்கு சுண்டல் போட்டு கொடுக்க காய்ந்த இலை தொன்னைகளை உபயோகப்படுத்தலாம். குழந்தைங்க வருதுன்னா தாராளமாக ஐஸ்கிரீம் கோன் ப்ரிப்பேர் பண்ணி ஐஸ்கிரீம் கோனில் அதை அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் நம்ம ஏரியாவில் பாட்டு, வீணை அப்படின்னு அசத்தி கொண்டிருக்கும் பெண் குழந்தைகளை அழைத்து கொலுவில் கச்சேரி செய்ய சொல்லலாம். ரொம்பவே ஆர்வமாக வந்து செய்வாங்க. அதே போல் நவராத்திரி ஆரம்பித்து முடியும் வரை கொலுவில் விதவிதமான கோல டிசைன்களையும் கோலம் போடுவதற்கு தேவையான பொருட்களையும் முன்பே எடுத்து வைத்து கொள்ளலாம். அரிசி மாக்கோலம், கோல மாவு கோலம், ரங்கோலி, பூக்கோலம், ஜவ்வரிசி கோலம், கலர் உப்பு கோலம், இன்ஸ்டன்ட் ரங்கோலி, நீர் மேல கோலம், நீரின் அடியில் கோலம், நவதானிய கோலம், இந்த மாதிரி விதவிதமான கோலம் போட்டு கொலுவை பார்க்க வரவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் நம்ம காட்டலாம்.
அதே போல் தினமுமே இரவில் கொலு பொம்மைகளை ஆராய்ச்சி எடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மொத்தமாக ஒரே ஆண்டில் நிறைய பொம்மைகளை வாங்காமல் அந்தந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வாங்கி கொலு வைப்பது ரொம்பவே சிறப்பு. கொலு முடியும் நாளன்னைக்கு மறக்காமல் மரப்பாச்சி பொம்மைகளை படுக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் படிக்கட்டுகளில் போடக்கூடிய வேஷ்டியோ அல்லது புடவையை துவைத்து அயன் செய்து தயாராக வைத்துக்கணும். கொலுவுக்கு வருபவர்களுக்கு கொடுக்க போகும் பரிசாக வீட்டிலேயே சின்ன சின்ன கிராஃப்ட் ஒர்க்காக செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை ஏற்கனவே முன்கூட்டியே மொத்தமாக வாங்கி வைத்து கொள்ளணும். 9 நாட்களும் நம்ம என்ன உடை அணிய வேண்டும் அப்படிங்கிறத தேர்வு செய்து, அதுவே புடவையாக இருந்தால் அதுக்கு மேட்சிங் பிளவுஸ் ரெடி பண்ணி வச்சுக்குவது ரொம்பவே சிறப்பு. யார் யாரை கூப்பிட போகிறோம் அப்படிங்கிற பட்டியலை தயார் செய்து வைப்பது ரொம்பவே நல்லது. அதே போல் அவங்களுக்கு தகவலையும் நம்ம தெரிவிச்சுக்கணும். அதே போல் 9 நாட்களுக்கு என்னென்ன நைவேத்தியம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முடிவு செய்து அதற்கான பொருட்களை வாங்கி தனித்தனியாக பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும். அதே போல் வருவர்களுக்கு சுண்டல் போட்டு கொடுக்க என்னென்ன தேவையான பேப்பர் பிளேட்டு, டம்ளர், ஐஸ்கிரீம் கோன் இதெல்லாம் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கிறத கணக்கிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அந்த கொலு வைப்பதற்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அத்தனையும் ஒரு பட்டியல் போட்டு அந்த பட்டியலின்படி நம்ம நடந்துக்கிட்டோன்னா நிச்சயமாக 9 நாட்களும் சிறப்பாக அந்த திருவிழாவை கொண்டாடி அம்பாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காயத்ரி. நன்றி, வணக்கம்.